ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடி வரும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். இவர் வாழ்க்கையே ஒரு ரோலர் கோஸ்டர் போல பல திருப்பங்களை கொண்டிருக்கிறது. இந்த ஐபிஎல் போட்டியில் அவருக்கு கடைசியில்தான் வாய்ப்பு வந்தது. அதிலும் கூட ராஜஸ்தான் அணி அதிக காசு கொடுத்து எடுத்திருந்தாலும் தொடக்கத்தில் அவரை வெறுமனே உட்காரத்தான் வைத்திருந்தது. மும்பைக்கு எதிராகத்தான் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை அப்படியே சரியாக பயன்படுத்தி கொண்டார். 4 ஓவர் போட்டு மொத்தம் 3 விக்கெட்டுகளை எடுத்தார். இதில் பாண்டிய சகோதரர்கள் மிச்சலின் விக்கெட்டும் அடக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. கிரிக்கெட் உலகத்தில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது கால்பந்து உலகத்தில் பல விஷயங்களும் அரங்கேறி வருகிறது. அதில் ஒன்றைத்தான் தற்போது பார்க்க போகிறோம். கால்பந்து போட்டியில் யார் சிறந்தவர் என்பதில் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மர் ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. குறிப்பாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. போட்டியில் அதிகம் கோல் அடிப்பது, விருதுகள் வாங்குவதுடன் அதிக சம்பளம் பெறுவதில்தான் முதலிடத்திற்கு போட்டி போடுகிறார்கள். கடந்த சீசனில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 87.5 மில்லியன் யூரோ சம்பளம் வாங்கி முதலிடம் பிடித்திருந்தார். மெஸ்ஸி 76.5 மில்லியன் யூரோ பெற்று 2வது இடத்தை பிடித்தார். ஆனால் இந்த சீசனில் சம்பளம், போனஸ் மற்றும் கமர்ஷியல் வருமானம் ஆகியவற்றின் மூலம் மெஸ்ஸி 126 மில்லியன் யூரோக்கள் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். மைதானத்தில் களமிறங்கி விளையாடும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 25,000 யூரோ சம்பளமாக பெற்று வருகிறார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 94 மில்லியன் யூரோ பெற்று 2வது இடத்திலும், நெய்மர் 81.5 மில்லியன் யூரோ பெற்று 3வது இடத்திலும் இருக்கிறார். இந்த தகவலை பிரான்ஸ் ஃபுட்பால் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. பயிற்சியாளர்களில் மான்செஸ்டர் யுனைடெட்டின் ஜோஸ் மௌரினோ முதலிடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.